கார்த்திக புராணம் ஏழாம் அத்தியாயம் சத்தியபாமையானவள் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பார்த்து ஹே நாதா தாங்கள் எடுத்துரைத்த தீர்த்த மகிமைகளையும் ஏகாதசி விரத விரதங்களையும் கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் இன்னும் அந்த கார்த்திக விரத பண்ணுகிறவர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய நியமங்களை எனக்கு தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க பகவானாகிய கண்ணபிரான் புன்சிரிப்புடன் பாமையை நோக்கி ஹே சத்யபாமினி உனது விருப்பப்படியே சொல்லுகிறேன் கவனமாக கேள் பகவானை ஆராதனை செய்யும் போது கிருதயுகம் த்ரேதாயுகம் துவாபர யுகங்களில் மாமிசம் மது தட்டாம்பயிறு இவைகளை முறையாக பாகம் செய்த பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணப்பட்டது இக்கலியுகத்தில் மாமிசத்திற்கு பதிலாக உளுந்தும் மது என்கிற சாராயம் கல் முதலியவற்றிற்கு பதிலாக தேயினும் தட்டாம்பயருக்கு பதிலாக கொழுக்கட்டையும் நிவேதனம் செய்ய வேண்டும் மேலும் கார்த்திக விரதத்தை அனுஷ்டிக்கிறவன் பரணம் பரத்ரோகம் கடல் யாத்திரை நல்லெண்ணெய் பழைய சாதம் மாமிசம் சூர்ணம் வண்டு விழுந்த தானியங்கள் துஷ்ட மிருகங்களின் பால் முதலியவற்றைகளை அறவே நீக்கிவிட வேண்டும் பகற்காலத்தில் நித்திரையும் பாத்திரமின்றி கைகளில் வைத்து போஜனம் செய்தலும் நான்கு வேளைகளிலும் அன்னம் புசித்தலும் கூடாது துலா மாதத்தில் அதாவது ஐப்பசி மாதத்தில் நரக சதுர்த்தியன்று என்னை ஸ்நானம் செய்து நூதன வஸ்திரங்களையும் ஆபரண வகைகளையும் மகாலட்சுமி சன்னிதானத்தில் வைத்து தூபதீபம் காட்டி நைவேத்தியம் படைத்து பூஜை செய்த பின்பு நூதன வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் அணிந்து கொள்ள வேண்டும் தீபாவளி கழிந்த பின்பு எண்ணெய் ஸ்நானம் செய்வது கூடாது காய்கறி வகைகளில் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு கண்டங்கத்திரி முள்ளங்கி நாளிக்கிழங்கு முருங்கைக்காய் சுரைக்காய் பின்னாக்கு வெண்மையான கத்திரிக்காய் பெரும்பூசணி முள்ளிக்காய் விலாங்காய் முதலியவைகளை உபயோகிக்கக்கூடாது மாதா பிதா குரு தெய்வம் வைதீகர்கள் அரசன் ஸ்திரீகள் முதலியவர்களை நிந்திப்பது அறவே கூடாது தூரமான ஸ்திரீகளுடன் பேசுவதும் பழகுவதும் கூடாது மிலேச்சர்கள் துர்க்குணமுள்ளவர்கள் வேதத்தையும் தெய்வத்தையும் நிந்திப்பவர்கள் முதலிய மனித உருவில் தோன்றும் மிருகங்களுடன் பேசலாகாது காசநோய் நுரையீரலை பாதிக்கும் கடுமையான தொற்றுநோய் உள்ளவர்கள் சமைத்த உணவு பதார்த்தங்களும் பிறப்பு தீட்டு உள்ளவர்கள் வீட்டில் சமைத்த அன்னமும் இரண்டாவது தடவை சமைத்த உணவுப் பதார்த்தங்களும் கருகிய உணவுப் பொருட்களும் உண்ணலாகாது விரத தினங்களில் பெரும்பூசணி முள்ளங்கி முள்ளிக்காய் மாதுளை நெல்லிக்காய் தேங்காய் சுரைக்காய் கருணைக்கிழங்கு வெள்ளரிக்காய் பிரண்டை கீரைத்தண்டு அரைக்கீரை சிறுகீரை முதலியவைகளை உபயோகிக்கக்கூடாது மகாவிஷ்ணுவிற்கு பிரீத்தியான நெல்லிக்காய் மாத்திரம் வைதீக உத்தமர்களுக்கு படைத்த பின் மீதியை உபயோகிக்கலாம் இப்பேற்பட்ட நியமங்கள் தவறாமல் மனதை எங்கும் ஓடவிடாமல் சதா பகவானையே ஸ்மரித்து கொண்டு பகவானை ஆராதித்து சந்தோஷிக்க செய்ய வேண்டும் இரவில் சிறிது நேரம் ஜாகரணம் இருந்து ஹரிநாமஸ்மரணம் பண்ணிய பின்பு சயனித்தல் வேண்டும் இந்த பிரகாரம் எவனொருவன் கார்த்திக விரதத்தை அனுஷ்டிக்கிறானோ அவன் அந்திய காலத்தில் யமதர்மனுடைய பாதை நீங்கியவனாய் ஸ்ரீ வைகுண்ட பதவி அடைவான் யாகம் யக்யம் முதலிய கர்மாக்களை அனுஷ்டித்தவர்களுக்கு ஸ்வர்கபோகமும் ஸ்ரீ வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஆகையால் யாக யஜங்களை காட்டிலும் கார்த்திக விரதமே உத்தமமானது உலகத்தில் உள்ள சகலமான புக்தி முக்தி பிரத கஷேத்திரங்களில் யாத்திரை செய்த பலன்கள் யாவும் இக்கார்த்திக விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு தானாக சித்திக்கிறது இந்திராதி தேவர்கள் விஷ்ணுவால் ஏவப்பட்டு கார்த்திக விரதத்தினை ரக்ஷணம் செய்வார்கள் இக்கார்த்திக விரதம் இருக்கும் இடத்தில் பூதம் பைசாசம் முதலிய துஷ்ட தேவதைகளும் அணுகாது சாஸ்திரோக்தமாக சொல்லப்பட்ட விரதங்களிலே இக்கார்த்திக விரதத்தின் பலனை எடுத்துரைக்க நான்முகம் படைத்த பிரம்மதேவரும் நிகராகார் இக்கார்த்திக விரதமானது சகல பாவங்களையும் போக்கடிக்க வல்லது மகாவிஷ்ணுவிற்கு மிக்க பிரீத்தியம் உள்ளது தவிர புத்திர பௌத்ராதி சகல சௌபாகியங்களையும் அளிக்க வல்லது மேலும் சகலமான ஸ்தல தேவாலயங்களை சேவித்த பலனையும் தரவல்லது என சத்தியபாமைக்கு கண்ணன் விளக்க கூறினார் ஏழாவது அத்தியாயம் முற்றிற்று